காஞ்சி மகாஸ்வாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 3 பகுதி 119 லௌகீக லட்சிய சீர்திருத்தம். பின்னாடி சொன்னவர்கள் பொலிட்டிக்கல் லீடர்களாக இருக்கிறார்கள். லேபர், ஸ்டூடெண்ட் மூமெண்ட், ஸ்திரீ சுதந்திரம் என்றெல்லாம் சொன்னாலும் இதெல்லாமும் ஒரு மாதிரி பொலிட்டிக்கலாகவே தான் இருக்கின்றன. சோசியல் பொலிட்டிக்கல் என்று வார்த்தை வித்தியாசத்துக்காக பிரித்து பேசுகிறார்கள் என்றாலும் கூட நம் தேசத்தில் எல்லாமே தெரிந்தும் தெரியாமலும் பொலிட்டிக்கலாகத்தான் ஆகியிருப்பது நம்முடைய துர்தசை. ரிலீஜனில் கூட பாலிடிக்ஸ் தான், அது இருக்கட்டும். இந்த சோசியல் ரிஃபார்மர்கள் பூர்வாச்சாரங்களை பரம்பரையாக ஜனங்களுக்கு ஏற்பட்ட காரியங்களை எடுத்துவிட்டு அவர்களை வெறும் வாழ்க்கை முன்னேற்றத்தில் மட்டும் வெறிப்படுத்தி அதற்கான காரியங்களில் ஈடுபடுத்துகிறார்கள். இதில் அங்கமாகவே ஸ்ட்ரைக், டெமான்ஸ்ட்ரேஷன், அடிதடி, ரகளை எல்லாமும் நிறைய கிளறிவிடப்பட்டிருக்கின்றன. இதெல்லாமும் காரியம் சாஸ்திரத்தில் பிள்ளை பிறப்பதற்கும் பண சம்பாதனைக்கும் சொன்னதும் காரியம்தான் என்றாலும் இரண்டையும் செய்வதிலே எத்தனை வித்தியாசம் இருக்கிறது? இரண்டுக்கும் லட்சியம் லௌகீகம்தான், இருக்கட்டும். ஆனாலும் மதத்திலே ஒரு காரியத்தை சொல்லியிருக்கும் போது அதை தெய்வபரமான லட்சியமாக இல்லாமல் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காகவே பண்ணும்போது கூட தெய்வத்தின் நினைப்பு இருக்கிற விதத்திலேயே செய்திருக்கிறது. ஈஸ்வரனுக்கு, தேவதைகளுக்கு, சாஸ்திரங்களுக்கு, பெரியவர்களுக்கு அடங்கி பக்தியுடனே நாம் வேண்டுகிற வாழ்க்கை நலத்தை நம்மை விட பெரிய சக்திதான் தருகிறது என்ற நம்பிக்கையில்தான் இந்த காரியங்களை பண்ணுகிறோம். அதாவது கொஞ்சம் விசித்திரமாகத்தான் இருக்கிறது. உலக சம்பந்தமான உபாயங்களை கொண்டே உலகுக்கு அப்பாற்பட்ட சக்தியை பிடிப்பதற்குத்தான் மத ஆச்சாரம் என்பது ஒரு பக்கம் உண்மை என்றால், இங்கேயோ ஒரு விதத்தில் அந்த ஈஸ்வர சக்தியை உபாயமாக வைத்து கொண்டு உலக வாழ்க்கையிலே நன்மை பெற காரியங்களை பண்ணுகிறோம். இப்படிப்பட்ட கட்டுத்திட்டங்களுக்கு உட்பட்டு பண்ணு என்று சாஸ்திரம் சொல்கிறபடி கட்டுப்பட்டு ஒழுங்கோடு பண்ணுகிறோம். இப்படி இதிலே தொக்கி நிற்கிற தெய்வபக்தி, நம்பிக்கை ஆகியவற்றாலும் சைடு எஃபெக்டாக உண்டாகிற அடக்கம், ஒழுங்குமுறை இவற்றினாலும் நாம் கேட்காமலே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சித்த சுத்தியும் உண்டாக ஆரம்பிக்கிறது. அதிலே மேலே மேலே தேறி போகிறபோதுதான் தன்னாலே இது போன்ற அல்ப பலன்களுக்காக இல்லாமல் ஈஸ்வரனுக்காகவே மத அனுஷ்டானங்கள் பண்ண வேண்டும் என்ற பக்குவம் உண்டாகிறது. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ சிந்தனை, பூர்வீக ஆச்சாரத்தில் ஒரு சிரத்தை இவற்றோடு காரியம் பண்ணுவதற்கும் அடிமுதல் நுனி வரை எங்கேயும் தெய்வத்திற்கோ ட்ரெடிஷனுக்கோ கட்டுப்படாமல் முழுக்க லௌகீகமாகவே தற்குறியாக தறிக்கெட்டு காரியம் பண்ணுவதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அதனால்தான் லோக வாழ்க்கைக்கானதையே பண்ணும்போது கூட மத சம்பந்தமானவை ஒருத்தனுக்கு சித்த சுத்தியை கொடுக்க ஆரம்பிக்கிறதென்றால் வேறு விதமாக செய்வது சித்தத்தில் மேலும் அழுக்கை ஏற்றி அகங்கார தடிப்பை ஜாஸ்தி பண்ணுகிறது. ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்லுகிறேன். பலனை உத்தேசித்துத்தான் அநேக சடங்குகள் பண்ணுகிறோம். ஆனால் உத்தேசித்தபடி பணம் வரவில்லை, பிள்ளை பிறக்கவில்லை, என்ன பண்ணுகிறோம்? அப்போதைக்கு ஒரு ஏமாற்றம் உண்டாகத்தான் செய்கிறது. ஆனால் அது ஆழமாக போய்விடுவதில்லை. என்ன இருந்தாலும் சாஸ்திரத்தை நம்பித்தானே செய்தோம். அந்த சாஸ்திரத்தின் ஆணி வேறான கொள்கை என்ன? கர்மாப்படி நடக்கும் என்பதுதானே. ஈஸ்வர அனுகிரக பலத்தால் அந்த கர்மாவை நமக்கு கொஞ்சம் சாதகமாக்கி கொள்ளலாம் என்றுதான் சாஸ்திரம் சொன்ன ஏதோ ஒன்றை பண்ணினோம், பலிக்கவில்லை. பலிக்காவிட்டாலும் அந்த சாஸ்திரமே நம்மை கர்மா அனுபவித்துத்தான் ஆகணும் என்று தேற்றிக்கொள்ளும்படி பண்ணுகிறது. நாம் எதையோ உத்தேசித்து தெய்வ சம்பந்தமான ஒன்றை செய்தோம் என்றாலும் உத்தேசம் ஃபெயிலான பிற்பாடும் அந்த தெய்வ சம்பந்தத்தையும் சாஸ்திர ஆச்சரணையையும் அதோடு விட்டுவிடுவதற்கு மனசு வருவதில்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வழியிலேயே திருப்பிவிடப்படுகிறோம். நெருங்கின பந்துக்களின் ஆயுசுக்காக எத்தனையோ பிரார்த்தனை ஹோமங்கள் செய்து அது பலிக்காமல் பெரிய சோகம் ஏற்பட்டுவிட்டது என்பதில் கூட ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நாஸ்திகர்களாக போனவர்கள் அபூர்வமாகவே இருப்பார்கள். ஆனால் இதுவே சோசியல் அல்லது பொலிட்டிக்கல் ரீதியில் ஒரு காரியத்தை பண்ணி, காரியம் என்றாலே இந்த நாளில் போராட்டம்தான், அது தோற்று போனால் என்ன நடக்கிறது, நம் கர்மா என்று சொல்லி கொண்டு எவராவது பேசாமல் இருப்பார்களா? உடனே இன்னும் பெரிய போராட்டம், கிளர்ச்சி என்று ஊரை இரண்டாக்குகிறார்கள். துவேஷம் நாளுக்கு நாள் ஜாஸ்திதான் ஆகிறது. இது சித்தத்துக்கு அழுக்குதானே? காரியம் தோற்று போகாமல் ஜெயித்தாலும் இதே வித்தியாசத்தை பார்க்கலாம். சாஸ்திரப்படி பண்ணி ஒரு லாபத்தை அடைந்து விட்டால் மறுபடி அதே லாபத்துக்காக பகவானிடம் போவதற்கு தன்னாலேயே ஒரு லஜ்ஜை உண்டாகிறது. அவன் இத்தனை பண்ணினதே பெரிசு என்று அவனை சும்மா சும்மா வேண்டிக் கொண்டு தொந்தரவு பண்ணாமல் அன்பாக பக்தி பண்ணணும், நாம் இப்படிப்பட்ட ஆசைகளை குறைத்து கொள்ளணும் என்று அறிவு துளி துளியாவது வருகிறது.
அந்த அளவுக்கு அது சித்த சுத்தி. போராட்டம் நடத்தி காரியத்தை சாதித்து கொள்ளும்போது என்ன ஆகிறது? நாம் சக்தியை காட்டினால் பயப்பட்டு கொண்டு கேட்டதை பண்ணுகிறார்கள் அல்லவா? இன்னும் கொஞ்சம் மிரட்டி பார்ப்போம் என்று புது புது ரைட்டுகள் கொண்டாடி கொண்டு மேலே மேலே டிமாண்ட் செய்வதையே பார்க்கிறோம். தோற்றால் துவேஷம் ஜாஸ்தியாகிறது என்றால் ஜெயித்தாலோ ஆசையும் அகங்காரமும் ஜாஸ்தியாகிறது. இதுவும் அழுக்குதான்.